ஹலோ கனெக்டிங் சேனல் பீப்புள். தனுஷோட டிவோர்ஸ் கேஸுக்கு அப்புறமே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திச்சுட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பர் ஸ்டாரின் மருமகன் அப்படின்ற அந்தஸ்தை வந்து சீக்கிரமாக வந்து ரொம்ப ஈஸியாக இறக்கி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய திரையுலகளும் அவங்க ஃபேன்ஸ் மத்தியில் வந்து விமர்சனங்களுக்கு இருந்தது. இதன் மூலம் தனுஷ்க்கு வந்து நிறைய சினிமா பிரச்சனைலாம் வந்து வரும்ப்பா, நிறைய படத்தெல்லாம் நிறைய பிரச்சனைலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அடுத்தடுத்து அவர் படம் நிறைய வந்து தோல்விக்கு வந்து சந்திச்சுருந்தான் சொல்லணும். இதில் வந்து அவருக்கு வந்து புதுசாக ஒரு பிரச்சனையே வந்து எழுந்திருக்கு. அந்த என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் வந்து ரஜினி வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு இடம் வாங்கி வீடு கட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே நிறையவே தெரியும். கிட்டத்தட்ட 150 கோடிக்கு மேலே செலவு செய்து அந்த வீடு வந்து கட்டப்பட்டதாக திட்டமிட்டப்பட்டது. அதை நடத்த மட்டுமே அவர் 30 கோடி கொடுத்து வாங்கியிருந்தார். பிரம்மாண்டமாக அந்த வீடு வந்து கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரஜினியை மட்டுமே நம்பி கட்ட முடிவெடுத்த கிட்டத்தட்ட 19,000 சதுரடியில் சகல வசதியிலும் கட்டப்பட்டிருக்கும் அந்த வீடு தற்போது தனுஷில் வந்து ரொம்ப கவலையில் இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஆடம்பரமான ஒரு வீட்டில் எப்படி மேலே குறைய செலவுகள்லாம் இருக்குல்ல, அந்த செலவுலாம் வந்து ரஜினி பார்த்துப்பார் அப்படின்ற மாதிரி தான் அவர் நம்பி அவர் இறங்கினார். ஆனால் இப்போது எல்லாமே தலைகீழாக மாறிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ரஜினியிடம் எந்த ஒரு உதவியுமே அவரால் கேட்க முடியாத நிலமையில் இருக்கார். ஏன்னா வந்து டிவோர்ஸ் ஆகிடுச்சில்ல, அவங்க பொண்ணுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் இல்லைன்னு ஆடிப்போ. அது மட்டும் இல்லாமல் வீட்டை வந்து அவங்களோட மனைவிக்காக தான் ரொம்ப ஆசாசையாக வந்து கட்டினார் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் மொத்தமே ரஜினியை நம்பி தான் இந்த வீடு வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ரஜினி வந்து எல்லாமே உதவி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஸ்டில் அவர் வந்து நம்பிட்டு இருக்கிறதாகவும் வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து எப்பா ரஜினி வந்து ரொம்ப ஒரு கொடை வள்ளல்ப்பா, அவர் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு மத்தியில் வந்து அவர் எப்படியாவது அந்த வீட்டை வந்து தனுஷை விட கட்டி முடிக்கிறான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா அவர் வந்து மட்டும் சாதாரணமாக ஆடலப்பா, ரொம்ப அவர் ஒரு லீடிங் ஸ்டார் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மப்டி என்ற கன்னட படத்தோட ரீமேக் தான் வந்து நம்மளை சிலம்பரசன் நடிச்சுட்டு இருக்கும் 10 தலை. இது வந்து என் கிருஷ்ணா இந்த படத்தை வந்து இயக்கிட்டு இருக்காரு. கர்நாடகாவில் முதற்கட்ட ஷூட்டிங் வந்து நடைபெற்ற நிலையில் அதுலேருந்து பாதியிலேருந்து சிம்பு வந்து போயிட்டா இருப்பா அப்படின்ற நிறைய நியூஸ் வந்து பரவிட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம். சிம்பு சட்டையை கழட்டி நடிக்க சொன்னதாகவும் சிம்பு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ரொம்ப டென்ஷனே கிளம்பிட்டாருன்னு நிறைய நியூஸ் வந்து பரவிட்டு இருந்துச்சு. சமீப காலத்தில் வந்து ரொம்பவே சிம்பு வந்து எந்த ஒரு சிக்கலுமே மாட்டாமல் இருந்தார். ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை வந்தோடனே வந்து ஃபேன்ஸ்லாம் ஐயோயோ ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஆனால் இதுக்கு இயக்குனர் இப்போ வந்து ட்விட்டர்லேருந்து விளக்கம் அடிச்சிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயவு செய்து வதந்திகளை பரப்பாதீங்க, எதிர்பார்த்ததை விட சிம்பு நல்லாவே நடிச்சிட்ருக்காரு, நான் ரொம்பவே பர்சனலாக அவர் வந்து அவர் என்ஜாய் பண்ணி அவர் நடிச்சதெல்லாம் பார்த்துட்ருக்கேன், திரையில் பார்க்கணும் நானும் ஆசைப்பட்றேன், அது வந்து எல்லாருக்கும் ஆசைப்படுவீங்க நம்ம ரொம்ப நம்புகிறேன், இது எல்லாருக்கும் பிடிக்கும் என்ன தெரிவித்திருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். சுட்டடா கைஸ், பை பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.